வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கராட்டே டோர்னமெண்ட்ஸ், அதாவது கராட்டே டோர்னமெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக 2020 ஒலிம்பிக் ஜப்பானில் நடந்துச்சு, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் வந்து கராட்டே இந்த டைம் புதுசாக ஒரு 5 கேம் ஜாயின் பண்ணாங்க. அந்த 5 கேமில் கராட்டே ஒன்று. அதில் வந்து கராட்டே வேர்ல்டு கராட்டே ஃபவுண்டேஷன் அவங்க கொடுத்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நடத்துனாங்க. அந்த ரூல்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோஸில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த வரிசையில் கராட்டே டோர்னமெண்ட் எப்படி நடத்தப்பட்டது ஒலிம்பிக்கில் அப்படின்னு பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களுக்கு என்ரோல்மெண்ட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் நடத்துவாங்க. அதில் வின் பண்ணி வரவங்க ஒரு 10 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த 10 பேர் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருப்பாங்க. அந்த வரிசையில் என்ன ஆகுனா, அந்த 10 பேரை வந்து 2 ரவுண்ட்ஸாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகுனா ராபின் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ராபின் ரவுண்ட் அப்படின்னா கராட்டே ஃபஸ்ட்டு 5 பேரை வந்து அக்கா, அதாவது ரெட் பெல்ட் கட்டிட்டு நிற்பாங்க. அடுத்து 5 பேர் ப்ளூ பெல்ட் கட்டிட்டு ஆவோ அப்படின்னு நிற்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளே மேட்ச் நடத்துவாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக மேட்சிங் நடத்தி ஒரு 4 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. 4 பேர் எப்படின்னா அவங்க தான் எலிமினேஷன் ரவுண்டு அடுத்துக்கு போவாங்க. எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னா, அதாவது ரெண்டு பிளேயர்ஸும் வந்து அக்கா அப்படின்னா ரெட் பெல்ட் ரெட் க்ளவுஸ் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் ஆவோ அப்படின்னா ப்ளூ பெல்ட் ப்ளூ க்ளவுஸ் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க இருந்தால் 4 பேர் தான் வந்து யார் அந்த மெடல், அதாவது கோல்டு சில்வர் பிரான்ஸ் 1 பிரான்ஸ் 2 இந்த மாதிரி பிரிப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். அது எப்படின்னா 10 பிளேயர்ஸு, அதாவது எப்படின்னா வெயிட் கேட்டகரியில் பிரிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு மேல்ஸை பார்ப்போம். பாய்ஸ் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னா 67 கிலோ, அப்புறமேட்டு 75 கிலோ, அப்புறம் அன்லிமிட்டெட், இந்த மாதிரி 3 கேட்டகரியில் பிரிப்பாங்க. 67 கிலோ அந்த கேட்டகரியில் ஒரு 10 பேர், 75 கிலோ கேட்டகரியில் ஒரு 10 பேர் பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அப்புறம் அன்லிமிட்டெட், அதுக்கப்புறம் எபோ வெயிட், அதில் ஒரு 10 பேர் பிரித்து இந்த மாதிரி ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட் நடத்துவாங்க. இதில் எப்படின்னா அவங்க வெயிட் கேட்டகரி பிரித்ததுக்கப்புறம் 5 ப்ளூ 5 ரெட் இப்படின்னு பிரித்து டட்டாமியில் ஃபைட் பண்ண வைப்பாங்க. ஃபைட் பண்ண வச்சு ஒரு ஒரு டோர்னமெண்ட்லேயும் யார் வின் பண்ணி வராங்களோ அவங்கள வந்து எலிமினேஷன் ரவுண்டு, அதாவது 4 பேரில் வந்துட்டாலே ஒரு பிளேஸ் எப்படி அடிச்சிடலாம். இப்போ வந்து சேம் இதுக்கு வேர்ல்டு கராட்டே ஃபவுண்டேஷன் கொடுத்த ரூல்ஸ் பிரகாரம் தான் இப்போ இந்த டோர்னமெண்ட்ஸ் நடந்துச்சு. அதில் இப்போ ஒலிம்பிக்ஸில் என்னென்னா 2 ப்ளூ 2 ரெட் பிரித்ததுக்கப்புறம் ஃபைட் பண்ணிவிடுவாங்க. எலிமினேஷன் ரவுண்டில் வந்து 4 பிளேயர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு அக்கா ஆவோன்னு 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கிறவங்க வந்து ஃபைனல் போயிடுவாங்க. அடுத்த செட்டு வந்து 2 பேர் அக்காவோ அதே மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க, அதில் வின் பண்ணுறவங்களும் ஃபைனல் போயிடுவாங்க. லாஸ்ட் பண்ண 2 பேரும் வந்து 3rd பிளேஸுக்கும் 4th பிளேஸுக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. அதுதான் பிரான்ஸ் 1 பிரான்ஸ் 2 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஹிட்டிங் டைமிங் வந்து 3 நிமிஷம், ஒரே ரவுண்டு 3 நிமிஷம். அதில் வந்து யார் ரீடிங் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ, இது வந்து ஹிட் பாயிண்ட் கிடையாது, ஒன்லி டச் பாயிண்ட் தான். நம்ம எந்த அளவு ஸ்பீட் பவர் வச்சு டச் பண்ணுறோமோ அந்தளவு பாயிண்ட் கிடைக்கும். இது வந்து குமிட்டே, அதாவது ஃபைட்டிங்கில் நான் சொல்கிறேன். கட்டாகவும் அதே மாதிரி நடக்கும், அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ குமிட்டேல அதே மாதிரி தான், அதாவது ஹிட், நம்ம ஹிட் பண்ணி ஆப்போனன்ட் நாக் அவுட் ஆகிட்டா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம். ஒன்லி ஸ்கோரிங் பாயிண்ட், அதாவது டச் பண்ணி லைட்டாக டச் பண்ணி தான் எடுக்கணும், ரொம்ப ஹிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஹிட் பண்ணோம்னா அவங்க நாக் அவுட் ஆகிட்டாங்கன்னா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம். இந்த ஆர்டரில் தான் ஒலிம்பிக் டோர்னமெண்ட்ஸ் இந்த டைம் நடந்தது. மேக்ஸிமம் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் கலந்துட்டாங்க. இந்தியா லெவலில் இதுவரை யாரும் இன்னும் இறங்கலை, அடுத்த ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக இறங்குவாங்க. இதை பற்றி தெரிஞ்சுங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதே மாதிரி கட்டா, அதாவது கட்டான்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த மூமெண்ட்ஸ் எப்படி சேம் இதே மாதிரி ஒலிம்பிக் டோர்னமெண்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.